அனைவருக்கும் என் வணக்கம் பொதுவாக உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் ஆனால் இப்போது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஒரே பிரச்சனை கொரோனா தான் அந்த கொரோனாவிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக இந்திய நாட்டினுடைய பிரதமர் நேற்றைக்கு முன்தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் நாளை அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையில் எல்லோரும் அவரவர் வீடுகளுக்குள்ளேயே இருங்கள் இது ஒரு சுய ஊரடங்கு என்று அறிவித்திருக்கிறார் ஒரு விதத்தில் அது சரியானது தான் கொரோனா என்கிற அந்த கிருமிக்கான மருந்து அல்லது தடுப்பூசி எதுவும் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படாத தருணத்தில் நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்வது மட்டும்தான் நோய் பரவும் விரைவை குறைக்கும் என்பது சரி இந்த கொரோனாவை பொறுத்தளவு இறப்பு விகிதத்தை விட அது பரவுகிற வேகம் மிக கூடுதலாக இருக்கிறது என்பதால் தனிமைப்படுத்தி கொள்வது என்பது அந்த நோயிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கான ஒரு வழி அதை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லோருமே எல்லா கட்சியினரும் எல்லா எல்லைகளையும் கடந்து வரவேற்றிருக்கிறார்கள் நாளைக்கு இந்தியாவில் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காட்டிற்கும் மேல் அது பின்பற்றப்படும் என்று தெரிகிறது உயிர் அச்சம் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது ஒரு விதத்தில் சொன்னால் பயம்தான் உலக மதம் அது எல்லோருக்கும் இருக்கிறது நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிரதமரினுடைய அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அத்தோடு அது நின்று விடவில்லை அதில் ஏராளமாக நாம் பேச வேண்டிய செய்திகள் இருக்கின்றன இது எந்த அரசியல் நோக்கத்தோடும் இல்லாமல் உண்மையான சமூக அக்கறையோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த பதிவு அப்படி சொன்ன பிரதமர் அவர்கள் அதற்கு அடுத்து என்னென்ன சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அது பற்றி வந்து கொண்டிருக்கிற வதந்திகள் அல்லது அறிவியலுக்கு புறம்பான செய்திகள் நம்மை கவலைக்கு உள்ளாக்குகின்றன இன்று காலையிலிருந்தே ஒரு குரல் வந்து கொண்டே இருக்கிறது எல்லோருடைய சமூக வலைத்தளங்களிலும் நான் லதாமி இடம் பேசுகிறேன் என்று ஒரு குரல் வருகிறது யாரோ ஒருவர் பேசுகிறார் நாளைக்கு சூரியனிலிருந்து நேராக கொரோனா வைரஸ் இந்தியாவை தாக்கப் போகிறது என்கிறார் ஒரு பக்கத்தில் இருபத்தி ஏழு டிகிரி வெப்பம் இருந்தால் கொரோனா வைரஸ் செத்துப்போய்விடும் என்று சொல்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் சூரியனிலிருந்தே அது வருகிறது என்கிறார்கள் சூரியனிலிருந்து எப்படி ஒரு வைரஸ் வரும் இன்னொரு பக்கம் பார்த்தால் நான் டாக்டர் மாதவி என்கிற அறிமுகத்தோடு ஒருவர் பேசுகிறார் பதினான்கு மணி நேரம் இருந்தால் அந்த கொரோனா வைரஸ் தான் உள் புகுவதற்கு எந்த மனித உடலும் கிடைக்கவில்லை என்றால் தானாக செத்து போய்விடும் என்கிறார் இவை எல்லாம் அறிவியலுக்கு முக்கும் புறம்பானவை அப்படி பதினான்கு மணி நேரத்தில் அந்த கொரோனா வைரஸ் செத்து போய்விடும் என்று சொன்னால் உலக நாடுகள் எல்லாம் பதினான்கு மணி நேரம் மக்களை தனிமைப்படுத்தி குணப்படுத்தி இருக்க மாட்டார்களா இந்தியாவிலும் கூட பதினைந்தாவது மணி நேரம் எல்லா கடைகளையும் திறந்து விடலாமா எல்லோரும் தெருக்களில் நடமாடலாமா எல்லோரும் விழாக்களை வைத்துக் கொள்ளலாமா ஏன் பதினான்கு மணி நேரத்தில் எப்படி அந்த கொரோனா வைரஸ் இறந்து போகும் என்பதற்கு அறிவியலில் என்ன சான்று இது அறிவியல் இல்லை மோடியின் அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பிரதமர் அவர்களினுடைய உரையில் கவலையோடு கவனித்த செய்தி என்ன என்றால் இதனால் மக்களுக்கு அரசு என்னென்ன உதவிகளை செய்யப்போகிறது என்பது பற்றி அவர் பேசவே இல்லை உலக நாடுகளெல்லாம் அதை பற்றி பேசுகின்றன கொரோனா வைரஸுக்கான தடுப்பு அல்லது மருந்து என்கிற இரண்டும் கண்டுபிடிக்கப்படாத வரையில் கொரோனாவை பற்றிய முழுமையான புரிதல் அறிவியல் உலகத்திற்கே ஏற்படாத வரையில் அதிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றி கொள்வது என்பதுதான் இப்போதைக்கு முடிந்த செயல் அப்படி காப்பாற்றிக் கொள்ளுகிற போது பக்க விளைவாக எத்தனை பெரிய பொருளாதார சரிவு நமக்கு ஏற்பட போகிறது இதில் இரண்டு செய்திகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று நாளைக்கு பதினான்கு மணி நேரம் தனியாக வீடுகளில் இருங்கள் என்று சொல்வது வெறும் முன்னோட்டம் ட்ரைலர் என்று சொல்வார்களே அவ்வளவுதான் அடுத்தடுத்து வாரத்தில் மூன்று நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் பதினைந்து நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற அறிவிப்புகள் வரப்போகின்றன அதற்கான முன்னோட்டமாக மக்களை தயார் செய்கிற ஒரு வேலைதான் இப்படி நாளைய அறிவிப்பு என்று தெளிவாக புரிகிறது இன்னொன்று இந்த கொரோனாவினால் அது போனதற்கு பிறகும் அல்லது தடுக்கப்பட்டதற்கு பிறகும் கூட மிகப்பெரிய பொருளாதார சரிவை இந்த உலகம் சந்திக்கப் போகிறது இந்தியா மிக கூடுதலாக அதை சந்திக்கப் போகிறது கொரோனாவிலிருந்து தப்பித்து பசி பஞ்சம் வறுமை பட்டினியில் மக்கள் வரும் காலத்தில் இறந்து போக போகிறார்கள் என்கிற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் இன்றைக்கு எல்லா தொழிற்சாலைகளும் மூடப்பட்டிருக்கின்றன அத்தனை பொருளாதார வளங்களும் சுருங்கி போயிருக்கின்றன பிரதமர் சொல்லுகிற போது சொல்லுகிறார் எல்லோரும் அவரவர் வீடுகளிலிருந்து வேலை செய்யுங்கள் நல்லது எல்லா வேலைகளையும் வீடுகளிலிருந்து பார்க்க முடியுமா கணிப்பொறி வேலையை ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று வீட்டிலிருந்து பார்க்கலாம் கூலி தொழிலாளிகள் வீட்டிலிருந்து என்ன வேலை செய்ய முடியும் ஆட்டோ ஓட்டுகிறவர்கள் நடைபாதை வணிகர்கள் இவர்களெல்லாம் வீட்டிலிருந்து என்ன தொழிலை செய்ய முடியும் அதற்காக அவர்களெல்லாம் தெருவுக்கு வர வேண்டும் என்று சொல்லவில்லை அப்படி அவர்கள் தெருவுக்கு வந்தாலும் ஆட்டோவில் பயணம் செய்வதற்கு ஆளில்லை நடைபாதை வணிகர்களிடம் பொருள் வாங்குவதற்கு ஆளில்லை என்ன செய்ய வேண்டும் என்றால் அரசு அவர்களுக்கு உதவ வேண்டும் உலக நாடுகள் அப்படித்தான் பல அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டில் இத்தனை காலத்திற்கு யாரும் வரி கட்ட வேண்டியதில்லை என்று வெளிப்படையாக அந்த அரசு சொல்லியிருக்கிறது கனடாவிலும் மலேசியாவிலும் மூன்று மாத காலம் இந்த கொரோனா போகிற வரையில் ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவுக்கும் அந்த நாடுகளில் வெறும் ஆறு சதவீதம் ஐந்து சதவீதம் தான் ஜிஎஸ்டி இந்தியாவிலே பதினெட்டிலிருந்து இருபத்தி எட்டு அதில் கொஞ்சம் கூட நீங்கள் அந்த வரி கட்ட வேண்டாம் ஜிஎஸ்டி வேண்டாம் என்றும் சொல்லவில்லை ஜிஎஸ்டி வரியை குறைக்கவும் இல்லை உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா எல்லாம் பில்லியன் ட்ரில்லியன் என்று கோடிக்கணக்கான டாலர் பணத்தை கொட்டி இன்றைக்கு பொருளாதாரத்தில் முடங்கி போயிருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய முன்வந்திருக்கிறது ஏதேனும் ஒரு அறிவிப்பு பிரதமர் உரையில் இருக்கிறதா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் வாய் திறக்கிறாரா மாலை ஐந்து மணிக்கு கைதட்டினால் கொரோனாவும் செத்துப்போகும் மக்களும் செத்து போய்விடுவார்கள் இன்னும் பத்து நாட்களில் அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யப்போகிறீர்கள் கைதட்டினால் எப்படி கொரோனா சாகும் இப்படிப்பட்ட அறிவியலுக்கு முரணான செய்திகள் சொல்லப்படுகின்றன நாம் எண்ணி பார்க்கலாம் சீனாவில் இந்த நோய் தொற்று உருவாயிற்று ஆனால் ஒப்பீட்டளவில் சீனாவுக்கு மிக அருகில் இருக்கிற தென்கொரியாவில் இன்றைக்கு அந்த நோயை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் சிங்கப்பூருக்குள் வரவிடாமல் தடுத்திருக்கிறார்கள் எங்கோ இருக்கிற இத்தாலியில் ஏராளமான மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன தென்கொரியாவுக்கும் இத்தாலிக்கும் என்ன வேறுபாடு நான் என் கருத்துகளை புகுத்துவதற்காக சொல்லவில்லை உண்மையாக நான் சொல்வதை யார் வேண்டுமானாலும் சரிபார்த்து கொள்ளலாம் தென்கொரியா அறிவியலை நம்புகிற நாடு இன்றைக்கு அறிவியலில் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிற நாடு ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடு மக்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் புள்ளி உரத்தை பார்க்கலாம் ஏறத்தாழ அறுபது விழுக்காடு மக்கள் மத நம்பிக்கையற்றவர்கள் இத்தாலி முழுக்க முழுக்க மதத்தை நம்புகிற நாடு மதத்தை நம்புகிற நாடு இன்றைக்கு சீரழிந்திருக்கிறது அறிவியலை நம்புகிற தென்கொரியா இன்றைக்கு அதை கட்டுப்படுத்தி இருக்கிறது இதை நான் ஒப்பிட்டு சொல்வதற்கு காரணம் மக்கள் மதத்தை நம்பக்கூடாது என்பதில் ஏதாவது அவர் விருப்பம் ஆனால் அறிவியலுக்கு புறம்பாகவே சிந்தித்து கொண்டிருந்தால் ஒரு நாடும் நம் நாடு முன்னேறாது எனவே நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வது நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எல்லாம் சரிதான் எல்லாவற்றையும் தாண்டி இந்த மக்களுக்கு பொருளாதார உதவி செய்ய வேண்டாமா நாம் பிரான்ஸுக்கோ கனடாவுக்கோ மலேசியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ செல்ல வேண்டியதில்லை இந்தியாவில் இருக்கிற கேரளா என்கிற ஒரு மாநிலம் இருபதாயிரம் கோடி ரூபாயை அந்த மக்களுக்காக ஒதுக்கி இருக்கிறது அது மட்டுமல்ல கேரளாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி இங்கே யாரை கொரோனா இருக்கிறது என்று சந்தேகப்பட்டாலும் உடனே அவர்களை குவாரண்டைன் என்கிற சிறை மாதிரி இடத்தில் வைக்கிறார்கள் கேரளாவில் கேர் ஹோம்ஸ் என்கிற இடத்தில் வைக்கிறார்கள் நாம் அதனை உருவாக்க வேண்டாமா டெஸ்டிங் கிட்ஸ் போதுமான அளவுக்கு இந்தியாவில் இருக்கிறதா பத்து லட்சம் பேருக்கு தான் தனிமைப்படுத்துவதற்கான படுக்கைகளே இருக்கின்றன ஏறத்தாழ நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கிற தேசத்தில் பத்து லட்சம் பேர் அதுவும் தமிழ்நாடு தான் முன்னணியிலே நிற்கிறது எழுபதாயிரம் படுக்கைகள் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஆறாயிரம் படுக்கைகள் மகாராஷ்டிராவில் இருக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் பீகாரிலெல்லாம் மிக மிக குறைவாக இருக்கிறது எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை விளையாட்டு விளையாட்டுத் எல்லாம் அமெரிக்கா இன்றைக்கு மருத்துவமனைகளாக மாற்றி இருக்கிறது நீங்கள் போர்க்கால நடவடிக்கையில் அதையெல்லாம் செய்யாமல் மக்களுக்கான உதவிகளை செய்யாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கரம் கொடுக்காமல் எல்லோரும் கைதட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு நாளைக்கே பாருங்கள் என்ன சொல்வார்கள் என்றால் மோடிக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு மோடி சொன்னவுடன் எல்லோரும் கைதட்டி விட்டார்கள் என்பார்கள் எல்லோரும் கைதட்டுவார்கள் உண்மைதான் மருத்துவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அது மோடிக்கான ஆதரவாக அரசியலாக மாற்றப்படும் இப்படித்தான் ஒரு மோசடி அரசியல் மோடி அரசியல் அல்ல மோசடி அரசியல் நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது உயிர் பயத்தினால் எல்லோரும் ஒடுங்கி இருக்கிறார்கள் அப்படித்தான் முடுங்க வேண்டும் அது சரியானது தான் ஆனால் அதே நேரத்தில் இதற்கான அறிவியல் மாற்று என்ன பொருளாதார உதவி என்ன என்பதைத்தான் அரசு சொல்ல வேண்டும் பிரதமரிடமிருந்து நாம் இரண்டு எதிர்பார்க்கிறோம் இதற்கான அறிவியல் மாற்று எத்தனை சோதனை சாலைகள் அமைக்கப்படுகின்றன எல்லா தனியார் மருத்துவமனைகளிலும் இது சோதனை செய்யப்படும் என்பது போன்ற மருத்துவ அறிவியல் அறிவிப்புகளும் பொருளாதார உதவிகளும் அரசிடமிருந்து வர வேண்டும் நாம் கைகளை எப்போது வேண்டுமானாலும் தட்டிக்கொள்ளலாம் அதற்கு பிரதமர் வேண்டாம் நாமே தட்டிக்கொள்ளலாம் மக்களை இந்த தேசத்தினுடைய வாழ்கிற குடிமக்களாக அன்பும் கருணையும் இரக்கமும் கொண்டு பார்த்தால்தான் அது அரசு அப்படிப்பட்ட அரசு நமக்கு வாய்க்காமல் போய்விட்டதோ என்கிற வருத்தத்திலும் வேதனையிலும் தான் இந்த பதிவு நன்றி